இன்றைய வெளிச்சத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் எழுப்புகிற ஒரு கேள்வி, நேரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், நேரத்தில் உண்மையில்லோனா இருக்கிறேனா? தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கிற போது காலத்தையும் உருவாக்கினார். காலங்களை அறிந்து கொள்ளும்படியாக சூரியனையும் சந்திரனையும் படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படி உபயோகிக்கிறோம்? சுதந்திரம் உண்மையாக அந்த நேரத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாக, நற்கிரியைகளுக்கு நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கென்று வேலைகள் உண்டு. அந்த வேலைகளுக்கு, அன்றாட கடமைகளுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. அதேபோல் தேவனுக்கென்று செலவழிக்க வேண்டிய நேரங்களும் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். உலகத்துக்குரிய நேரத்தை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் 5 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லுகிறார். அப்போ காலத்தை சரியாக பயன்படுத்தணும். ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறோமா? வேத வாசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறோமா? தியானிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறோமா? ஊழியத்துக்கு நேரம் கொடுக்குறோமா? அப்போ தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். உலக காரியங்களிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை சரியாக அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றணும். ஏதோ ஒரு நேரத்தில் நேரம் கிடைக்கிறப்போ என்று அல்ல, அந்தந்த நாட்களிலே அந்தந்த வேலைகளிலே குறித்த வேலையிலே செய்து முடிக்க வேண்டும். பிரசங்கி 3:11 அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ நேரங்களை சரியாய் நாம் பயன்படுத்த அறிந்து கொள்வோம். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏதோ நேரம் வர்றப்போ செய்வோம்ப்பா என்று சொல்லுகிறதல்ல, அந்தந்த நாட்களிலே அந்தந்த வேலைகளிலே நாம் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே தேவனிடத்தில் கேட்போம், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சோதரம் நேரத்தை குறித்த உண்மையுள்ளவனாய் நான் இருக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்த்து நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்வோம். அதன் மூலமாய் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களையும் வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரிடத்தில் கேட்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.